திமுக பாமக கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் சேலத்தில் கழக பொதுச்செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், மாற்றுக் கட்சியினர் பலர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் முன்னிலையில் தற்போது அதிமுகவில் இணைந்திருக்கின்றனர். அந்த நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க மதியழகன். வணக்கம் ராஜா. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இரா குமரகுரு ஏற்பாட்டில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திமுகவை சேர்ந்த சங்கராபுரம் முன்னாள் ஒன்றிய செயலாளரும் பொரசப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவருமான முனியன் மற்றும் அக்கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சங்கர், ஒன்றிய துணை செயலாளர் சக்கரவர்த்தி, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் டேவிட் ராஜா, பொரசப்பட்டி கிளை செயலாளர் பிரகாஷ் மற்றும் பாமக ஒன்றிய துணை செயலாளர் சார்லஸ் உள்பட பாமக மற்றும் திமுக கட்சிகளில் இருந்து விலகிய 150க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களம்பேட்டை பேரூர் கழக துணை செயலாளர் பாலமுருகன் ஏற்பாட்டில் கடலூர் மேற்கு மாவட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர்களாக இருந்து வந்த மங்களம்பேட்டை பேரூராட்சியில் பேரூர் கழக செயலாளர் அப்பாதுரை, பேரூர் பொருளாளர் செல்வராஜ், மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அபிபுல்லா, இரண்டாவது வார்டு செயலாளர் ஜாபர் அலி, எட்டாவது வார்டு செயலாளர் முகமது அபி, மூன்றாவது வார்டு செயலாளர் அஜி முகமது மற்றும் நிர்வாகிகளான ஷேக் மொய்தீன், யாசர் ராபர்ஸ், அப்துல் ரஃபீக், ஜாகிர் உள்பட இவர்கள் அனைவரும் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் தலைமையை ஏற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் போது கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் புவனகிரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் மற்றும் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பாஸ்கர், பேரூராட்சி கவுன்சிலர் கோமதி, பேரூர் கழக செயலாளர் பேரூர் கழக செயலாளர்கள், தொழில்நுட்ப பிரிவு செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளில் இருந்து ஏராளமானோர் உடனிருந்தனர் ராஜா. மாற்றுக் கட்சியினர் 150க்கும் மேற்பட்டோர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.